மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியேசு கிறிஸ்துவ நிலையத்தின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக இன்றைக்கு கொடுத்த மங்கள வார்த்தை புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இன்றைக்கு இந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவுடைய பிள்ளைகிடத்திலே ஆண்டவர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் முதலாவது ஒரு மனுஷன் நித்திய மகிழ்ச்சியை இந்த கொள்ளணேன்னா நித்திய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளனா அவனுக்கு சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம் வாசிக்கலாம் ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது வாசிப்போம் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகரங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எனப்படும் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு என் ஜெப வீட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து மகிழப்படுவேன் ஒரு மனுஷனுடைய லைஃப்ல நித்திய மகிழ்ச்சி இருக்கணும்னா அவன் செப வீட்டிற்கு வந்தே ஆகணும் வீடு எல்லா தினத்தாருக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படுகிறதாம் ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு வருகிறவனுக்கு திரும்பி போகும் பொழுது மகிழ்ச்சியோடு தான் அவன் போக முடியும் ஒருவேளை வரும் பொழுது சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வேதனையோடும் வந்திருக்கலாம் திரும்பி போகும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் மாறிதான் தேவனுடைய பிள்ளைகள் போவார்களா லோயா என் ஜப வீட்டிற்கு என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறான் அந்நாள் என்கிற பெண்மணியை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் அவமானமும் உள்ள சூழ்நிலையிலே ஒரு நாள் இயேசுவின் வீட்டிற்கு வந்தாள் கர்த்தருடைய வீடாகிய ஜப வீட்டிற்கு வந்தாள் தேவாலயத்திற்கு வந்தாள் வரும் பொழுது அவளுடைய இருதயத்திலே ஒரு பெரிய வேதனை அவளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கவலை ஒரு அவமானம் அவளை சூழ்ந்திருந்தது அவளுடைய சக்கலத்தியாகிய பெனின் நாள் இவளை குத்தி குத்தி பேசிட்டு இருக்கிற காரணம் அவளுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத ஒரு அவமானத்தினால எல்லாராலும் தூஷிக்கப்பட்ட நிலைமையில அநேக நாட்கள் அவள் சாப்பிடாம கொள்ளாம வேதனையோடு இருந்தாள் துக்கத்தோடு இருந்தாள் சஞ்சலமும் தவிப்பும் அவனுடைய இழுதத்தை பற்றி கொண்ட நிலைமையில ஒரு நாள் தேவாலயத்தை தேடி வருகிறாள் தனக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய தேவாலயத்தை தேடி வருகிறாள் ஆண்டவுடைய ஜப வீட்டை தேடி வருகிறாள் வேதம் சொல்லுகிறது அவள் வந்து தன்னுடைய இருவயத்தில் இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஆண்டோடைய பாதப்படியில இறக்கி வைத்து விட்டாள் அவ வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா அவ வாயிலிருந்து வார்த்தை வரல உதடுகள் மாத்திரம் படபடப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு அப்பொழுது அந்த தேவாலயத்தினுடைய ஊழியக்காரனாய் ஏலி வந்து கேட்கிறாரு என்னம்மா ஏதாவது மதுபானம் குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டியா உன்னுடைய செய்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதே அப்ப அவ சொன்ன அப்படி அல்ல என் ஆண்டவரே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரே மன சஞ்சலம் உள்ள ஒரு ஸ்திரீ சஞ்சலத்தோடும் தவிப்போடு வந்திருக்கிறேன் மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்னுடைய மனசுல இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் என் ஆண்டுபடத்தில் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என் இருதயத்தை ஆண்டவடைய சன்னிதானத்திலே ஊற்றி விட்டேன் அவருடைய உதட்டுகள் மாத்திரம் படபடபடன்னு படப்படம்னு அடிச்சுட்டு இருக்கு வார்த்தைகள் வெளியே வரல கண்ணீர் மாத்திரம் வந்து கொண்டிருந்தது என் அன்பு சகோதரனே சகோதரியே அந்த கண்ணீருக்குள்ளால புதைந்து கிடக்கிற வேதனை என்ன அந்த கண்ணீருக்குள்ள புதஞ்சு கிடக்கிற சஞ்சலமும் தவிப்பும் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்து ஆண்டவருக்கு நல்லா தெரியுது இவளுக்கு குழந்தை இல்லை இதுதான் ஒரு பெரிய குறை இதனால்தான் இவ சஞ்சலத்தோடும் தவிப்போடும் தவித்து போன நிலைமையிலே தேவாலயத்தை தேடி வந்திருக்கிறார் கர்த்தருடைய வீட்டிலே கொண்டு வந்து என் பிள்ளைகளை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிருந்து என் பிள்ளை புறப்பட்டு போகும் பொழுது மகிழ்ச்சியோடு போன ஆண்டவர் விரும்பினார் அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார் அந்த மகிழ்ச்சியுடைய பிரதிபலன் அவள் போய் வீட்டிலேயே சாப்பிட்டாளாம் அவ்வளவு நாளும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் இருந்தபடியினாலே அநேக நாட்கள் அவளால் சாப்பிட முடியல புருஷன் சொல்றாரு சாப்பிடாம நான் ஒரு புருஷனுக்கு பத்து பிள்ளைகளுக்கு சமம் என்று சொல்லி எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவளுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையவில்லை அவளுடைய இருதயம் சந்தோஷப்படவில்லை ஆனால் ஆண்டவருடைய ஜப வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர்களை மகிழ பண்ணிதற்கு பிறகு அவளுக்குள்ளால் ஒரு நித்திய மகிழ்ச்சி வந்தது அவன் நேரடியா போன உடனே என்ன தெரியுமா செய்தா சந்தோஷமா சாப்பிட்டா அதுக்கு முன்னால யாராவது கம்பல் பண்ணி சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடாதவ அன்னைக்கு சமாதானமா சாப்பிட்டு அவளே போய் விரும்பி சாப்பிட்டா அது எதுக்கு அடையாளம் தெரியுமா ஆண்டவருடைய ஜப வீட்டிலே வந்தேன் அவர் என்னை மகிழ பண்ணி அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றிட்டார் என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார் என்கிற நிச்சயத்தோடு போய் அவள் சந்தோஷமாய் சாப்பிட்டாள் அதுதான் தேவாலயத்தின் மகிழ்ச்சி தேவாலயத்தின் சந்தோஷம் என் ப வீட்டிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் ஆண்டவரை போய் சாப்பிட்டது எது தெரியுமா தேவனுடைய வந்து என்னுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் இறக்கி வைத்துட்டு இனி எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிட்டே என்கிற தான் போய் சாப்பிட்டாள் ஏன்னா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானா வந்துடும் போய் சாப்பிட்டா சில நாள் சென்ற பொழுது அந்நாள் கற்பவதியாகி அருமையான ஆண்புள்ளையை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாளாம் ஹலலூயா என் அன்பு சகோதரனை சகோதரியே இன்றைக்கு நீங்களும் அஞ்சலத்தோடும் தவிப்போடும் அவமானத்தோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் தண்ணீரோடும் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் நீங்களும் திரும்பி போகும் பொழுது இன்றைக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் சுமந்து கொண்டு போக போகிறீர்கள் காரணம் கர்த்தருடைய வீட்டிற்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்புகிறார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படுகிறது இதிலே என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசனை சொல்றாரு உங்க லைஃப்ல எதை இழந்தாலும் சபை கூடி வருதலை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் கர்த்தருடைய தேவாலயம் அவன் எவ்வளவு வேதனையோடு வந்தாலும் சரி அவனுடைய எல்லா வேதனைகளையும் மாற்றுகிற இடம் பதினெட்டு வருஷமாக இருந்த ஒரு ஸ்திரீ எல்லா இடத்திலும் போயிட்டு அந்த கூன் என்கிற வியாதிக்கு விடுதலை கிடைக்காத நிலைமையில் ஒரு நாள் கர்த்தருடைய தேவாலயத்திற்கு வந்தாள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிற பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற ஆண்டவர் அன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல அவள் திரும்பி போகும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றுகிற இயேசு அவளை முன்னால் அழைச்சி உன்னுடைய ஆவியிலிருந்து பொழுது அவளுடைய சரீரத்தில் கூனை கொண்டு வந்த அந்த அசுத்தாவி வெளியிருந்த பொழுது அவள் தலை நிமிர்ந்து சந்தோஷத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு போனாளாம் கர்த்தருடைய வீட்டிற்குள்ள வரும் பொழுது மனவேதனையோடும் சஞ்சலத்தோடும் வியாதியோடும் நிமிர முடியாத அவமானத்தோடு வந்தா தரையே பார்த்து கொண்டு வந்தா அவளால நிமிர்ந்து தேவாலயத்திலே இனேசுவை கூட பார்த்து அவருடைய பிரசங்கத்தை கேட்க அவளால முடியவில்லை தலை குனிந்து வந்தாள் ஆனால் திரும்பி பொழுதும் பொழுது தலை நிமிர்ந்து போனாள் இன்னைக்கு நீங்கள் கடன் நிமித்தம் தலை குனிவு வந்திருக்கலாம் ஒருவேளை உனக்கு கடன் கொடுத்தவர்கள் நீ பைபிள் எடுத்துட்டு வர்றதை பார்த்த உடனே ஆமா பெருசா ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிளை தூக்கிட்டு போறான் பாரு என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க வக்கில்லைன்னு சொல்லி ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தினத நிமித்தம் தலையை குறிந்து விட்டு வந்திருக்கலாம் உன்னுடைய பிள்ளைகள் அவமானத்தை கொண்டு வந்ததன் நிமித்தம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணும் பொழுது தலை குனிந்து வந்திருக்கலாம் நீங்கள் திரும்பி போகும் பொழுது தலை நிமிர்ந்து போக போகிறீர்கள் கர்த்தருடைய தேவாலயம் தலை குனிவோடு வருகிற பிள்ளைகளை தலை நிமிர்ந்து போக பண்ணுகிற தேவாலயம் அவர்களை தலை நிமிர்ந்து சந்தோஷத்தோட போக பண்ணுகிற தேவாலயம் கர்த்தருடைய தேவாலயம் தேவாலயத்தின் கூடுதலை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் சரி நீங்க சொல்லணும் சும்மாவாவது என்ன கொண்டு சர்ச்சில் உட்கார வச்சிருங்க என் சவிகளில் அந்த வார்த்தை கேட்டாச்சுன்னா போதும் எனக்கு பேச முடியல பரவாயில்லை நடக்க முடியல பரவாயில்லை என்னை கொண்டு போய் உட்கார வச்சிருங்க சர்ச்சில் ஓரமாக உட்கார வச்சிருங்கன்னு உங்க தாய் தகப்பரிடத்தில் சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும் எப்பா எனக்கு முடியல நான் சர்ச்சுக்கு வரலன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது நீங்க சொல்லணும் வீட்டில் எப்படி பார்த்தாலும் உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லைன்னா படுத்து கிடக்க போறீங்க நீங்க சொல்லுங்க என்னை தேவாலயத்துல பின்வரிசையில் கொண்டு போய் படுக்க வச்சா கூட பரவாயில்லை என்னை தூக்கி கொண்டு படுக்க வைங்கன்னு சொல்லுங்க அன்றைக்கு தேவாலய வாசலிலே ஒருதன் பிச்சை எடுத்து அவனுக்கு பிச்சை எடுக்க நிறைய இடம் கிடைச்சிருக்கலாம் ஆனால் அவன் தேவாலயத்துக்கு பக்கத்துல பிச்சை எடுத்தான் தேவாலய வாசலிலே அவன் பிச்சை எடுக்க அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது தூக்கி கொண்டு உட்கார வச்சாங்க அவன் அவமானத்தை பார்க்காம அந்த இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான் சர்ச்சுக்கு வருகிற எல்லாரிடத்திலும் பிச்சை எடுக்கிறான் என் அன்பு சகோதரனை சகோதரியே தேவாலய வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் பிச்சை எடுக்க உட்கார்ந்து இருந்த ஆண்டவரை ஆராதிக்க வரல ஆனால் அவனுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது நான் பிச்சை எடுத்தாலும் தேவாலய வாசல்ல பிச்சை எடுப்பேன் நான் தெருவுல பிச்சை எடுக்க மாட்டேன் அந்த தேவாலய வாசல்ல பிச்சை எடுக்கிறது ஒரு ஆசீர்வாதமாய் நினைத்தவன் அந்த முடவன் எனவே ஆண்டவர் அவனை கனமண்ண தீர்மானித்தார் அவன் வந்து உட்காரும் பொழுது எவ்வளவு வேதனையோட பிச்சை எடுத்திருப்பான் யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனை இருக்கும் வர்ற எல்லார்கிட்டையும் கை ஏந்தி ஐயா பிச்சை கொடுங்க பிச்சை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் ஆனா ஒரு நாள் அவனுடைய பிச்சை எடுக்கிற அந்த அவமானத்திற்கு தலை குறிவு காண்ட ஒரு முடிவை கொண்டு வர விரும்பினான் அன்றைக்கு பேதுருவும் யோவானும் இந்த தேவாலயத்திலே ஊழியத்திற்காக வருகிறார்கள் எல்லார போல அவங்களிடத்துல அவன் பிச்சை கேட்கிறான் அப்ப பேதுருவம் யோவானம் சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன் எங்களிடத்தில் இருக்கிறது உனக்கு சஞ்சலமும் தவிப்பும் மாற்றி உனக்கு நித்தியை மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் ஏசு எங்களோடு கூட இருக்கிறார் இத்தனை நாளும் நீ சஞ்சலத்தோடும் வேதனையோடும் தவிப்போடும் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறியே இதிலிருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை வைக்கிற ஏசு எங்களோடு கூட இருக்கிறார் அந்த இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொன்ன பொழுது அவன் எழும்பி நின்று துள்ளி குதித்து நடந்து தேவாலயத்துக்குள்ளே போனான் பாருங்க பிச்சை எடுக்கிறதுக்காக தேவாலய அவனால நடந்து வர தூக்கி கொண்டு உட்கார வச்சாங்க ஆனா திரும்பி ஆண்டவரனை எழும்பி நடந்து துள்ளி குதித்து தேவாலயத்திற்கு உள்ள வந்தது மாத்திரம் அல்ல திரும்பி போகும் பொழுது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் திரும்பி போனான் அவனுடைய சஞ்சலப்பிற்கும் தவிப்பிற்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் முடிவை கொண்டு வந்தது தேவாலய வாசல் தேவாலய வாசல் அத்தனை மகிமையை இருக்குமே ஆனால் அந்த தேவாலயத்திற்குள்ளால வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையை ஆண்டவர் கொடுப்பார் என்பதை இன்றைக்கு மறந்து விடாதருங்கள் சிலர் சிம்பிளா சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு முடியல நான் சர்ச்சுக்கு வரல சிம்பிளா சொல்லி அனுப்பிடுவாங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க எனக்கு முடியலப்பா ஃபீவர் அடிக்குது நான் வரல எனக்கு தலைவலிக்குது வரல தலை வழியோட இன்ட்ரியூ அட்டன் பண்ணுவாங்க ஜுரத்தோட இன்டர்வியூ போவாங்க ஆனா ஆண்டவரை பார்க்க வர மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சாக்கு நொண்டி சாக்கு ஆண்டவர் இடத்துல நொண்டி சாக்கு சொன்னீங்கன்னா நமக்கு தான் எழப்பு அவருக்கு ஒன்னும் எழப்பே இல்லை ஹெலலுவியா இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும் உயிரே போனா கூட சரி சண்டே சர்வீஸை நான் கட் பண்ண மாட்டேன் சண்டே சர்வீஸ் என் ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிற நாள் நீங்க உள்ளே வரும் பொழுது என் இயேசு வாசல்ல நின்றுட்டு கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளையே நீங்கள் உள்ளே வான்னு சொல்லி உங்களை ஆசீர்வதித்துக்கு உள்ளே கூப்பிட்டுட்டு வருவார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இதுவரைக்கும் நீங்கள் தேவாலயத்துக்கு போகாதவர்களா இருந்தால் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் இன்றைக்கு ஓடி போகும்படி இன்றைக்கு அருகாமையில் இருக்கிற தேவாலயத்திற்கு ஓடிப்போங்கள் கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பா கத்தருடைய தேவாலயம் என்று சொல்லுகிறது என் ஆண்டவருடைய வீடு அந்த வீட்டிற்கு வந்துவிட்டு யாரும் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் போக முடியாது நித்திய மகிழ்ச்சியை உங்க தலைமையில வச்சு அனுப்புவாரு பக்கத்துல இருக்கிற தேவாலயத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அதே போல நீங்க எந்த ஊருக்கு டூர் போனாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை டூர்ல இருந்தீங்க ப்ரோக்ராம்ல இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி போட்டிங் போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாமா ஷூட்டிங் போகலாமா பார்க்குக்கு போகலாமா இல்லைன்னா கார்டனுக்கு போகலாமா அப்படின்னு சுற்றுறதுக்கு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த ஊரில் இருந்தாலும் பக்கத்தில் எங்கே சர்ச் இருக்குன்னு முந்தின நாளே தேடி கண்டுபிடிச்சி காலையில் சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க இந்த சபை கூடிபர்தலை விட்டுவிடவே கூடாது என் அன்பு சகோதரே சகோதரிய வேதம் சொல்லுகிறது என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏழு நாட்களை உண்டு பண்ணின ஆண்டவர் ஆறு நாட்களை நமக்கு கொடுத்துட்டார் ஆறு நாள் நம்முடைய நாள் ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய நாள் நம்மன்னா ஏழு நாள் இருந்தா என்ன பண்ணும் ஆறு என்னத்தை நமக்கு வச்சுட்டு ஒரு நாள் தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் ஆனா ஆண்டவர் எல்லாத்துலேயும் பெருந்தன்மையா உள்ளவர் ஆறு நாளை நம்மகிட்ட கொடுத்துறாரு இந்த ஆறு நாளை உனக்குப்பா நல்ல விளையாடு நல்ல சம்பாதி நல்ல உழைச்சிக்கோ நல்லா என்ஜாய் ஹாப்பி ஹாப்பியாயிரு பிள்ளைகளோட இரு சந்தோஷமா இரு டூர் போ எல்லாம் செய் ஆனா ஏழாவது நாள் என்னுடைய நாள் உன் தகப்பன் வீட்டுக்கு நீ வருகிற நாள் ஆறு நாள் உலக தகப்பன் வீட்டுல நீ வேலை செய்துட்டு போய் உட்காருவ ஆனா ஏழாவது நாள் பரலோக தகப்பனை என் வீட்டுக்கு நீங்க வரணும் என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஆசை என் பிள்ளைகளோடு மனம் விட்டு பேச எனக்கு ஆசை என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க எனக்கு ஆசை ஏழாவது நாள் என்னுடைய நாள் என் வீட்டுக்கு வாங்க என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள் அப்ப என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி அதுக்குதான் உனக்கு இஷ்டமானதை செய்ய ஆறு நாள் கொடுத்துருக்குறன இந்த ஏழாவது நாள் எனக்கு இஷ்டமானதை செய்கிற நாள் எனக்கு என்ன இஷ்டம் தெரியுமா நீ என் வீட்டுக்கு வரணும் என்னை பார்க்கணும் என்ன ஆராதிக்கணும் எனக்கு நன்றி சொல்லணும் என்னை துதிக்கணும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு அப்ப நினைக்கிறதுல என்னங்க தப்பு நிறைய தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க மக்களே டேடிக்கு இன்றைக்கி இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் கொஞ்சம் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் எப்போவும் சொல்லுவேன் என் பிள்ளைங்கள்ட்ட ஊழியம் ஊழியன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறேன் ஆனால் நிறைய நேரங்கள்ல என் பிள்ளைகளை நான் மிஸ் பண்ணுறேன் என் மனைவியை மிஸ் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது என் மனைவி பிள்ளைகளை கூட்டு போகிறதுக்கு தான் நான் முயற்சி செய்வேன் பகல்லும் சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்துருவாங்க தான் சாப்பிடுவேன் நைட்டு மாத்திரம் நான் போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்த என் பிள்ளைங்க எவ்வளோ லேட்டானாலும் சரி அவங்கவுங்க ரூமில் இருந்தாலும் சரி டேடி வந்தாச்சுன்னா டைனிங் டேபிளில் என்ன சுற்றி அவங்க சாப்பிட்டா கூட சும்மா உட்காந்துருப்பாங்க பாருங்கள் இந்த நேரத்தையாவது என் பிள்ளைங்க கூட செலவழிக்கணும்னு ஒரு உலக தகப்பனாகி எனக்கு ஆசை என் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்துட்டே சாப்பிடுவேன் எல்லா பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நேரம் டைனிங் டேபிளில் உட்கார நேரமாவது டேடிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் என் மனைவி என் பிள்ளைகளை சுற்றி உட்கார்ந்து பொழுது தான் நான் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆக சாப்பிட்றதுக்கு நைட்டு மட்டும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட பேசிட்டு விளையாடிட்டு நான் சாப்பிடுவேன் எனக்கு என்ன தெரியுமா என் பிள்ளைங்கள கூட அட்லீஸ்ட் அந்த நேரத்தையாவது செலவு பண்ணும் என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஆசை நேரம் கிடைக்கிறதுல ஒளியும் ஒளியன்னு ஓடுறோம் அதனால் கிடைக்கிற நேரத்திலையாவது என் பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசை டைம் கிடைக்கும் பொழுதுலாம் என் பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போகணுன்னு ஆசைப்படுவேன் என்னைக்காவது ஒரு நாள் மினிஷி முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேன்னா சரி வாங்க நம்ம வெளியே போயிடலாம் பீச்சுக்கு போயிட்டு வரலாம் இல்லை என்ன சின்ன ஹோட்டல் போயிட்டு வரலாம் ஏன்னா டைம் கிடைக்கும் பொழுது ஏன்னா எப்போவுமே டைம் கிடைக்காது கிடைக்கிற நேரத்தை என் பிள்ளைங்க கூட நினைப்பேன் வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் என்ன பிஸி ஷெடியூல் இருந்தாலும் சரி என் பிள்ளைகளோட ஊரில் செலவு பண்ணுகிற நாகர்கோவில் உங்கள் ஊருக்கு போயிடுவோம் என் பிள்ளைங்க கூட குடும்பத்துக்கு கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன் தெரியும் ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு ஒரு குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபையை விசாரிக்க முடியாது மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாக வைக்க முடியாதவன் சபையை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது எனவே கிடைக்கிற நேரங்களை பயன்படுத்திக்குவேன் அப்போ தான் நான் யோசித்து பார்ப்பேன் எனக்கே என் பிள்ளைங்க கூட எப்படியாவது டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தணும்னு ஆசை இருந்தேன்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் ஏழு நாள்ல ஆறு நாள் நம்மட்டும் கொடுத்துட்டாரு ஒரே ஒரு நாள் என் பிள்ளைகளை பார்க்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம தான் போக போறோம் சாப்பிட போறோம் அன்னைக்கு தான் மார்க்கெட்டில் போய் ஊர்வனை பறப்பனை மிதப்பன எல்லாம் வாங்கிட்டு போவோம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு நீங்க போவதற்கு ஆண்டோர் உங்களை ஆயத்தைப்படுத்துறாரு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன்னுடைய சொந்த பேச்சை பேசாமலும் உன்னுடைய காரியத்தை நடப்பிக்காமலும் இந்த நாளை கர்த்தருடைய மன மகிழ்ச்சியின் நாள் என்று என்ன சொன்னால் இந்த நாளை சந்தோஷமான நாளாக நீ ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா வேதம் சொல்லுகிறது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை ஏறி வர பண்ணி யாக்கோபரி சுதந்திரங்களினால் உன்னை அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்றாரு என்னை கூட பார்த்தாண்டு வச்சு சொல்றாரு இன்னும் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள நீங்க போக முடியாம இருக்கிறீங்க உயர்ந்த பதவிக்கு போக முடியலை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போக முடியல தொழிலில் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியல ஏனோ தானோவோன்னு அப்படியே ஒரே ஏரியாவிலேயே சுற்றி சுத்தியே வர்றீங்க காரணம் என்ன தெரியுமா அநேக நாட்கள் நீங்கள் தத்தருடைய தேவாலயத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள் ஆண்டவுடைய தேவாலயத்துக்கு வருவதை நிறைய பேர் ஏதோ ஒரு கடமைக்காக வருகிறீங்க அப்படி அல்ல நீங்கள் எதுக்காக தேவாலயத்துக்கு வருகிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்துட்டு போங்க ஆண்டவர் நல்லா துதிச்சு ஆண்டவரை மையமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்கள் மனசில் இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் அந்நாள் இறக்கி வச்சது போல இறக்கி வச்சுட்டு போனீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி உன் தலையின்மேல இருக்கும் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நல்ல லோயா மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் எனக்கு இன்னைக்கு இந்த செய்தியில் கேட்டது போல நான் அற்புதம் நடக்காதா இப்போ கேட்ட இந்த சாட்சியின்படி எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள் இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம் நீங்கள் முழங்கால்களை தாழ்த்தி என்னோடு கூட ஜபிக்கப் போகிறீர்கள் அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் எல்லாம் உள்ளே பிரவேசித்ததற்கு பிறகு ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அந்த பேழைக்கு உள்ளே வைத்து ஆண்டவரே கதவை அடைத்தார் அவைகள் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் நீங்களும் அரசாங்கம் உங்களை உள்ளே வச்சு கதவை அடைச்சிருச்சுன்னு நினச்சிட்ருக்கிறீங்க இல்லை ஆண்டவரே உங்களை உள்ளே வைத்து கதவை அடைத்து வைத்திருக்கிறார் ஏன்னா இந்த அழிவிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படும்படி இந்த கொரோனா என்கிற வியாதியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படும்படி அரசாங்கத்தின் மூலமாக ஆண்டவர் அதை செய்திருக்கிறார் அன்றைக்கு நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேழைக்கு உள்ளால் போனதற்கு பிறகு ஆண்டவரை கதவை அடைச்சி அழக அந்த அழிவு காலங்கள் முடிகிறது வரைக்கும் ஜலப்பொருளை முடிகிறது வரைக்கும் ஆன ஆண்டவர் டோரைத்திறந்து வெளியே வரவிடலை நீங்கள் யாரும் இந்த அழிவின் தூதன் வெளியே போகிறது வரைக்கும் இந்த கொரோனா வெளியே போகிறது வரைக்கும் கோவிட் நைன்டீன் வெளியே போகிறது வரைக்கும் இங்கே யாரும் வெளியே வரக்கூடாது ஆண்டவர் உங்களை உள்ளுக்குள்ளே வச்சு கதவை அடைச்சிருக்கிறாரு நீங்களும் ஆண்டவரும் நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த ரெண்டு உறவுகளும் தெய்வனோடு உள்ள உறவு குடும்பத்தோடு உள்ள உறவை இந்த நாட்களில் நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுகிற நேரம் ஆண்டவரோடு இதுவரைக்கும் உங்களுக்கு செலவு பண்ண முடியல டைம் இல்லை இல்லைன்னு ஓடு நீங்கள் ஆண்டவர் அதற்கு டைம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு நிறைய பேர் குடும்பத்தோட்ட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் இருந்தீங்க இப்போ ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணும்படிக்கு உள்ளே விட்டு டோரை லாக் பண்ணியாச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய மனைவி புருஷன் அதை விட்டு ஆண்டவர் இந்த அனுபவத்தை இந்த நாட்களில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் கத்தவர்களை ஆஸ்வதிப்பாராக எனவே இதை ஒரு கேட்டின் காலம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது ஆண்டவரோடு நாங்கள் நெருங்குவதற்கான குடும்பத்தினுடைய உறவை நாங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கான காலம் ஆண்டவர் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று இந்த நேரத்திலும் ஆண்டவரை நீங்கள் துதியுங்கள் கண்களை மூடி ஜபிக்கப் போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே இந்த கோபாக்கினையின் வியாதி ஆண்டு தேசம் முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறீர் எக்கச்சக்கமான அழிவுகளின் மத்தியிலே மரண ஓலத்தில் விழுந்து அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் நீ சொல்லியிருக்கிறீர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது பஞ்சங்கள் வரும் பொழுது கொள்ளை நோய்கள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடும்படிக்கு உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி பரலோகத்தை நோக்கி முறையிட்டால் ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார் என்று சொன்னீரே எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாரும் உலகம் எங்கும் மறுபடியும் சேமத்தை காணும்படியாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்றைக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள்ளாலே வைத்து அன்றைக்கு அந்த பேழையை வெளியே நின்று அடைத்த ஆண்டவர் இப்பொழுதும் என் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது உண்மைதான் நீர்தான் அடைத்து வைத்திருக்கிறேன் இப்பொழுதாவது ஆண்டவரை நோக்கி என் பிள்ளைகள் கூக்குறல் போடட்டும் குடும்பத்தோடு ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரோட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரு இதை ஜனங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் இந்த நேரத்திலும் இவர்கள் நிர் இருந்துவிடாதபடிக்கு இந்த நேரத்தை ஆண்டவரோடு செலவழிக்கும்படியாக குடும்பத்தோடு செலவழிக்கும்படியாக ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் வாரும் குறிப்பாக என் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கிற நேரத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளால் எந்த சண்டை சச்சரவும் இருக்கவே கூடாது ஆண்டவர் தாமே தேவ சமாதானத்தை அவருடைய குடும்பங்களிலே தாரும் குடும்பமாக இணைந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணவும் குடும்பமாக இணைந்து குடும்பத்திலே பிள்ளைகள் கழி கூர்ந்து விளையாடி சந்தோஷமாக தங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக எங்கும் போகாமல் பேழைக்குள்ளால வைத்து அன்றைக்கு நோவாவையும் குடும்பத்தையும் அடைத்து வைத்த ஆண்டவர் நீராகவே பிறகே தான் அதன் பிறகு அந்த அடைப்பை திறந்தீர் அதுவரைக்கும் அவர்கள் உள்ளே பொதிந்து பாதுகாக்கப்பட்டார்கள் அதே போல் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி என் பிள்ளைகளுக்காக இந்த வாசலையும் நீரே திறந்து இப்போ வெளியே வாங்க இதோ தேசம் உங்களுக்கு விசாரமாக இருக்கிறது தேசம் உங்களுக்கு விசாலமாக இருக்கிறது இந்த தேசத்தினுடைய உச்சி தங்களை புசியுங்கள் என்று சொல்லி நோவாவுக்கு கொடுத்தது போல என் ஜனங்களுக்கும் திறந்த வாசலி ஆண்டோர் ஏற்படுத்தி கொடுக்க போகிற நாட்கள் இதோ வந்துவிட்டதற்காக இமக்கு நன்றி உமக்கு நன்றி எல்லா தடைகளையும் தடை கற்களையும் உடைத்து போடும் இன்றைக்கு செய்தி நேரத்தில் நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் இவர்கள் சிறசிலே ஆமென்றும் ஆமேனென்றும் தங்குவதாக ஆசீர்வைத்து ஜபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா வியாதிகளுக்கும் விக்கனங்களுக்கும் மரண ஓலங்களுக்கும் முடிவு வருவதாக பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பிஸ் அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக